ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் முசா. இன்றைக்கி நம்ம 27th பிஸ்னஸ் வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன பிஸ்னஸ்ன்றதை நீங்கள் டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், வெட்டிங் கார் டெக்கரேஷனுங்க, போட்டி இல்லாத தொழிலுங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு தொழில் இருக்கா அப்படின்னு கூட தெரியாது. ஸோ சில அந்த டெக்கரேட்டிவ் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. இந்த தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பார்ட் டைமான ஒரு வருமானம் வரும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறோம், ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டிங் கார் டெக்கரேஷனுங்க, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட், பியூர்லி நோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நமக்கு ஆர்டர் கிடைச்சா அதை வாங்கி அதிலேயே பண்ணி நம்ம லாபம் சம்பாதிக்க போகிறோம். அதை எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போங்க. சரி, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது, சரி இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி இல்லாத தொழிலாக இருக்குது. ஏன்னா 99.9% எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ யார் வெட்டிங் கார் டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, அப்படியாட்டி அந்த உங்களுக்கு கல்யாணம் அந்த ஸ்டேஜ் இது பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்த தொழிலில் ஒரு போட்டி இல்லாத தொழில், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து இண்டிவிஜுவல்ஸ் யாருமே பண்ணலை. ஆனால் இதில் ஒரு வேக்யூம் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது பக்காவாக பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, ரைட். இப்போ யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ வருமானம் வேணும், எனக்கு எதையுமே கற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்குது. ரெண்டாவது வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றவங்கெல்லாம் பண்ணலாம். எல்லோரும் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரில. உங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து, உங்களுடைய அப்சர்வ் பொறுத்து. சரி, ரைட். வெட்டிங் கார் டெக்கரேஷனை பற்றி எனக்கு தெரியாதே, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு உங்களுக்கு இருந்துச்சு சொன்னால், யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது வெட்டிங் கார் டெக்கரேஷன். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பொருட்கள் தேவைப்படும்னா, ஃப்ளவர்ஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி மாதிரி வச்சுருப்பாங்க அது தேவைப்படும், ரெண்டாவது வந்து நம்ம டபுள் டேப் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்படும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காரில் வந்து அழகாக வந்து நெட்டு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க, அந்த துணியை வச்சு காரை பண்ணிக்கலாம். ஒரு 4 வீடியோ 5 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக அந்த தொழிலை கற்றுக்கலாம். அதே மாதிரி பொருட்கள் வந்து நிச்சயமாக வந்து ஈஸியாக கிடைக்கும். பூ கடையில் பூ கிடச்சிருப்போம், எல்லாமே செஞ்சிருப்போம். அதனால் இந்த தொழிலை கற்றுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கற்றுக்கிற கூடியவங்க இதை கண்டிப்பாக பண்ணலாம். எல்லோரும் பண்ணலாமான்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா பண்ணலாம், சரிங்களா? ஓகே, ஒரு தொழிலும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காலண்டரை நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் நினைப்பீங்க, என்னப்பா திருமணம் பண்ண வருஷம் பூராமல் நடக்குது அப்படி சொல்லி நினைப்பீங்க. அப்படி கிடையாது, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் திரும்ப நீங்கள் கேலண்டர் எடுத்துகிட்டு பார்த்துட்டீங்கன்னா 60-75 நாட்கள் சுப முகூர்த்த நாட்களாக இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு 60-75 நாட்கள் சுப முகூர்த்தமாக இருக்குது. இந்த சுப முகூர்த்தத்தை யார் பார்ப்பாங்கன்னா, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த முகூர்த்த நாளில் கல்யாணம் வைப்பாங்க. நம்மளில் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணன் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மதங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஜாதிகளாக இருந்தாலும் சரி, நாட்கள் அதாவது நல்ல நாட்கள் பார்க்காதவங்க எல்லா நாளுமே கல்யாணம் வைப்பாங்க, சரிங்களா? ஏன்னு சொன்னால் சில பேர் என்ன செய்வாங்க சொன்னால், முகூர்த்த நாளில் மகாலுக்கு வந்து ஜாஸ்தியான காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாளில் வைப்பாங்க. அப்படி கணக்கு பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 375 நாட்கள்னால் கண்டிப்பாக 180 நாட்கள் வந்து இந்த வாய்ப்பு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? 180 நாட்கள் ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, ரைட்டு. ஒரு காருக்கு காரை பொறுத்து நம்ம வந்து என்ன, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே இதில் கிடையாது. காரை பொறுத்து நம்ம ஒரு டெக்கரேட்டிவ்க்கு என்ன விதம் அப்படின்னு வாங்கும்போது, நீங்கள் காரை வந்து நீங்கள் என்ன சொல்ல சொன்னால், நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் வெட்டிங் கார் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் பண்ணிங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வரும். அதை நீங்கள் ஒரு ஆல்பமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 20-30 ஃபோட்டோ இருக்க மாதிரி அந்தந்த கார், இப்போ வந்து செடான் கார் இருக்குது, கேட்ச்பேக்கு எஸ்யூவி, இந்த மாதிரி மஹேந்திரா பொலிரோ, இந்த மாதிரி நிறைய கார்கள் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இது ஆர்டர் வாங்குறதுக்கு நீங்கள் கல்யாண மகளில் புக் பண்ணியிருப்பாங்க, அவங்க அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ ஒரு 4 ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 4 ஆர்டர் கிடைச்சா 40,000 பேர் கிடைச்ச மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு அவங்க ஓரல் அவங்களுடைய வாய் மூலமாகவே விளம்பரம் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் காமிக்கும்போது, ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் சார்ஜஸ் வந்து 1500 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மீடியமாக ஒரு இன்டர்மீட் லெவலில் 4500 வரைக்கும் பண்ணலாம். அதுபோக நீங்கள் ஹையஸ்ட்டாக ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ளவர்ஸு நீங்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க, இல்லை துளிப்பெலாம் வச்சு நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது ஒரு காருக்கு 10,000 ரூபா வரைக்கும் கூட நம்ம வாங்கலாங்க. ஸோ மினிமம் 1500 ரூபாலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் வந்து நம்ம வந்து காரை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வாங்கலாம். இதில் என்ன செலவு வரும்னு சொன்னால், நீங்கள் என்ன ஆர்டர் வாங்குறீங்களோ அதில் பாதி தாங்க செலவாகும், 50-50.
இப்போ 1400 வாங்குறீங்கன்னு சொன்னால் 1500 வாங்குறீங்கன்னா 750 தான் உங்களுக்கு வரும். 4500 நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2000 தான் வரும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒஸ்ட் கேஸே நான் போடுறேன், நீங்கள் 750 தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 750 தான் கிடைக்குது. அப்போ 750 கிடைக்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக ஒரு பையன், காலேஜுக்கு போகிற பையன், அந்த மாதிரி ஒரு பையனை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நாம் சொன்ன 150 நாளில் சரிங்களா, நீங்கள் ஒரு அந்த கல்யாண அன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் இந்த டெக்கரேட்டிவ் வேலையை நீங்கள் பார்த்துடலாம். ரொம்ப டைம்லாம் இருக்காது, 1 hour தான், ஜஸ்ட் 1 hour தான். அப்போ நமக்கு 150 நாளில் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பையனை நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு கல்யாணம் அன்னைக்கு நமக்கு ஒரு 3 cars, நான் சொல்கிறது வந்து இது 2 months கழிச்சு தான், ஒரு கல்யாணம் அன்னைக்கு நமக்கு 3 cars கிடச்சிட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து 750 மணிக்கு இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னு சொன்னால் 750 × 3 2250 நமக்கு கிடைக்குதுங்க. இந்த 2250 நீங்கள் வந்து அந்த 150 நீங்கள் 1 month, அதாவது 12 months நீங்கள் கால்குலேட் பண்ணி 1 month நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா 12.5 வருதுங்க. 12.5 வந்து உங்களுக்கு வந்து 2250 மணிக்கு உங்களுக்கு வந்து 28125 ஒரு மாத வருமானங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 cars கிடைச்சா, இதில் 1 car கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது, 5 cars கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு பேலன்ஸ்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா. வருமானம் 10000 வரும், 20, ஆனால் 28125 உங்களுக்கு வந்துடுது. இதே இது நீங்கள் 1 year நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 28125 × 12 அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா 337500. இது உங்களுடைய இதர வருமானம், அதாவது பார்ட் டைம் வருமானம் தான். இதை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொழிலில் டெவலப் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, பர்த்டே டெக்கரேஷன் இந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி நான் கேட்டு வச்சுக்கிட்டதில் வந்து நிச்சயமாக வந்து ஆர்டர்ஸ் நிறையா கிடைக்கும். உங்களுடைய அந்த இன்னோவேட்டிவான ஐடியாவும் இன்னும் நீங்கள் பயன்படுத்தும் போது நிறைய ஆர்டர்ஸ் வரும், இன்னும் நீங்கள் ஆட்களை வச்சு வேலை வாங்கும்போது இன்னும் நிறைய வரும். ஸோ ஒரு மாதத்திற்கு நமக்கு வந்து 28125 ஒரு வருஷத்துக்கு 337500. இதில் செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராச்சும் வேலைக்கு ஒரே ஒரு பையனை வச்சுருந்தா போதும், நீங்கள் அந்த பையனுக்கு ஒரு 4000 நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அவனும் பார்ட் டைமாக தான் வரப்போகிறான், 4000 நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 337500 இல்லை ஒரு 48000 50000 தான் குறையும் போது உங்களுக்கு ஒரு 3 lakh வந்து ஒரு அற்புதமான ஒரு வருமானம் வருஷத்துக்கு வரும் சரிங்களா. இதை நீங்கள் வந்து வருஷத்துக்கு வரும்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணாமல் பார்த்தா ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 25000 சாலிடாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வெட்டிங் கார்டு டெக்கரேஷனை அழகாக பண்ணலாம். இதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்னு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை நிறைய சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருப்பாங்க, அதனால் எல்லாரையுமே சொல்லி நம்மளால் புரிய வைக்க முடியாது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் என்ன தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானதை நான் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்க ஈஸியாக ஒரு வேலையை கற்றுக்கிட்டு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும், ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு இது சூப்பரான பிஸ்னஸ்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் மூசா.